சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் முட்டல் பூம்பரத்துப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து பட்டா போட்டுக் கொண்ட உள்ளூர் ஆசாமிகள் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத அவல நிலை. சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் முட்டல் பூமரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 85 மாணவ மாணவிகள் 1 முதல் 5 வகுப்பு வரை கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அப்பள்ளி கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த பள்ளியறையை ஆய்வு செய்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தவும் அப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அருகில் உள்ள நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் தற்காலிக பாடசாலை அமைக்கவும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தகர கொட்டகை அமைத்து தற்காலிக பாடசாலையில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 35 வருடமாக இயங்கி வந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி இடித்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அங்கு பள்ளி கட்டிடங்கள் கட்டவிடாமல் தடுத்து இந்த பள்ளி நிலம் எங்களுக்கு சொந்தமான நிலம் என கூறி 2 உள்ளூர் ஆசாமிகள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அரசு பள்ளி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே இடத்தில் கட்டிடங்கள் கட்டி பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயில வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோருக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டென்ட் அடித்து ஸ்கூலு அங்கே கோயில் பக்கம் மாற்றி வச்சுருக்காங்க. இது வந்து கலெக்டர் ஐயாவும் கல்வித்துறை அமைச்சரும் முதல் ஸ்டாலின் ஐயாவும் எல்லாம் சேர்ந்து சீக்கிரம் கட்டடம் அமைக்குமாறு தற்போது கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து வேறு நபர் பட்டாவில் இருக்கிறதுனால அவர் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு வேறவருக்கு விற்க பார்க்குறாங்க. இது வந்து இவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஐயாவை சேர்ந்து இதை பார்த்து என்னன்னு கட்டடம் சீக்கிரம் எழுப்பு மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டுக்கொள்கிறோம். பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இங்கே படிக்குது? 85 ஸ்ட்ரென்த் இருக்குங்க. 85 பிள்ளைங்க படிக்குதா? ஆமாம். இப்போ பிள்ளைங்கலாம் எப்படி நல்லா இங்கே அங்கே வசதி பத்துதா பத்தலையா? அங்கே வசதி பத்தலைங்கய்யா. என்ன அங்கே என்ன வசதி பத்தலாம்? அங்கே வசதி பத்தலாம் வெயில் அடிக்குது ரொம்ப. பிள்ளைங்களாம் வெயிலில் படிக்குது? வெயிலில் படிக்குது. நெவல் இல்லாதனால அது இடுப்பு சுவர் தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இடுப்பு சுவர் கட்டுறதுனால வெயில் ஓவர் அடிக்கிறதுனால படிக்க முடியல. படிக்க முடியாத காரணத்தினால தான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? கலெக்டர் ஐயா, கல்வித்துறை அமைச்சருக்கு, முதலமைச்சர் ஐயாவுக்கு. எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு நாங்கள் சீக்கிரம் கட்டணம். இந்த பில்டிங் எவ்வளோ நாளாக இங்கே இருந்துச்சு? இந்த ஸ்கூல் 35 வருஷமாக இருந்துச்சுங்க. ஏன் இடித்தாங்க? கட்டடம் வந்து பழுது அடைஞ்சு போச்சுனால ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க படிச்சதுன்னா டேமேஜ் ஓவர் ஆகி போச்சு, இடிஞ்சு உந்துருன்னு சொல்லிட்டு தான் கட்டடம் மாற்றி விட்டுருக்காங்க. சரி, நீங்கள் போய் திரும்பி நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிங்களா இல்லையா? இல்லை, சந்திக்கலைங்க. அதான் டிவிக்கு பேட்டி கொடுத்துட்டு அப்புறமா போய் சந்திக்கலாம். மாவட்ட ஆட்சியர் சந்திக்கணும்ல? போய் சந்திக்கிறேங்க. நாளைக்கு போயிடுவோம். நாளைக்கு போய் சந்திச்சு என்னன்னு பேசுவோம்.